Hello friends, welcome and welcome back to our channel, Chennai USA. So, in this video, we will see what we are going to do. We will see snacks and frozen items. We will see what we are going to do. பெரிய பெரிய பேக்காக இருக்கும். ஸோ தெரியாமல் புதுசாக ஒன்று வாங்கி அது நல்லா இல்லைன்னா வேஸ்ட் ஆகி மனசு கஷ்டப்பட்டு காசு வேஸ்ட் ஆகி இதெல்லாம் இருக்குது. ஆனால் காஸ்கோவில் நம்ம போனாவே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிலாம் போனால் டேஸ்ட் பார்க்குறக்கு தருவாங்க, பட் எல்லா ப்ராடக்ட்டும் தரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முதல்ல வந்து குழந்தைங்க தான் வந்து இது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் பசங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்கின ஃப்ராசன் பீட்ஸா அண்ட் பின்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே அதே தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். இது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்டு பார்த்தது, பட் உங்களுக்காக ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எங்களோட ரொம்ப 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 ஃபேவரட் பான்கோ ஷ்ரிம்ப்பு, ப்ரெட்டட் பான்கோ ஷ்ரிம்ப். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என்னென்ன வேஸில் வந்து அதை பேக் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், அவன்லேயும் வைக்கலாம், மைக்ரோவேவ்லேயும் வைக்கலாம், ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம், எண்ணெயிலையும் போட்டு பொரிச்செடுக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஏர் ஃப்ரையரில் வைப்பேன். ஸோ இன்றைக்கி நிறைய எல்லா ஐட்டமும் வைக்கிறனால நான் வந்து கீழே கன்வென்ஷனல் அவனில் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து வெளியில் பயங்கர கிறிஸ்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஈச் ஆளுக்கு ரெண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் மெல்ஸ். இது வந்து புதுசாக நாங்கள் வந்து லைக் ஏதோ ஒரு சண்டே போனப்போ வந்து டேஸ்டிங்க்கு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, அதனால் அதை வாங்கிட்டோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து டாட்லாஸ் மாதிரி இருக்குது, உள்ளே ஃப்ரைட் சிக்கன், சீஸ் அண்டு இந்த ஆரிகானோ ஹர்ப்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவர், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஆளுக்கு ஒன்றா மூணாக வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் நக்கெட்ஸ் வந்து இந்த சிக்கன் நக்கெட்ஸ் எங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்கலை, ஏன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்குது, இப்போ மெக்டிலெலாம் வாங்குகிற நக்கெட்ஸ் மாதிரி இல்லை. இது வந்து சீஸ் ஸ்டிக்ஸ், அதோடய கவர்லாம் வந்து ஃப்ரீசரில் வைக்க இடம் இல்லைன்னு தூக்கி போட்டேன். ஸோ மோசரலா சீஸ் ஸ்டிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், காஸ்கோவில் அந்த ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், சமோசாவை பார்த்தோன்னே சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்கோட சமோசா, ஒன்று வந்து பொட்டேட்டோ, இன்னொன்று வந்து சுண்டல் லைக் அந்த ஒயிட் சுட் சன்னா இருக்குல்ல சன்னா, அடுத்தது வந்து இது மேங்கோ கோகோனட் சிக்கன். ஸோ மூணு ஸ்டஃபிங் உள்ள சமோசா, அதுக்கு வந்து கொரியாண்டர் சட்னியும் கொடுத்துருந்தாங்க, டொமேட்டோ சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு டொமேட்டோ சட்னி, ஒரு கொரியாண்டர் சட்னி. ஸோ மூணுலேயும் ஆளுக்கு ஒன்றா மூணு ஆறு வச்சுருக்கேன், ஒம்பது வச்சுருக்கேன் சாரி. அடுத்தது இது வந்து மாண்ட்ரன் ஆரஞ்ச் சிக்கன். ஸோ நம்ம பாண்டா எக்ஸ்பிரஸில் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ சிக்கன், ஆரஞ்ச் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஆரஞ்ச் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். வாங்கி ட்ரை பண்ணதில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஆயிலையும் ஃப்ரை பண்ணலாம், பேக் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நான் வந்து இப்போ பேக் தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா மினி வாண்டன்ஸ் ஆர் மோமோஸ்னு சொல்லலாம். இது வந்து நான் யூஸ்வலாக மைக்ரோவேவ் அவனில் வச்சாவே போதும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை பேக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து 425 ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிடலாம். அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து பீட்ஸாவை மட்டும் தனியாக ஒரு ரேக்கில் வச்சு வச்சிடலாம். ஸோ இது வந்து வெறும் சீஸ் பீட்ஸா, மற்றது எல்லாமே காலிஃப்ளவர் க்ரஸ்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் நம்மால் வந்து மேலே எது இருந்தாலும் சாப்பிட மாட்டான், அதனால் வெறும் சீஸ் பீட்ஸா மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ ஹாஃப் ஸ்டேஜில் இருக்குது, நான் சமோசாஸ் மற்றதெல்லாம் இதெல்லாம் திருப்பி போடணுமோ அதெல்லாத்தையும் திருப்பி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆரஞ்ச் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு கூடவே வந்து சாஸ் கொடுத்துருப்பாங்க பேக்கெட்டில். ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா நான் சாஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடுவேன். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி ஏரியாக இருக்கும், உள்ளே ரொம்ப வந்து கெட்டியாக இருக்காது, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் சிக்கன். இந்த சாஸ் ஊற்றுனோடனே அது உள்ளே போயிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி, பீட்ஸா மேலே கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கலாம், ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து டேஸ்டிங்க்கு போயிடலாம். செஃப் வெயிட் பண்ணுறாங்க டேஸ்ட் பண்ணுறக்கு. ஸோ பீட்ஸா ரெடி. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்து சர்விங் நீட்டாக இருக்கணும் இல்லையா, அப்படியே கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்காது. சமோசா தான் எது என்னன்னு மிக்ஸ் ஆகி போச்சு கடைசியிலலாம்.
ஃபைனலி ஆரஞ்ச் சிக்கன், இட்ஸ் ரெடி. வெளியில செம்ம குஸ்பியா இருக்கும், உள்ள அந்த ஷிம்போட டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது ஆல்வேஸ் வந்து நல்லா நல்லா சிக்கன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூசியாக இருக்கும். என்னதான் பேக் பண்ணாலும் அந்த இது போகாமல் நல்லா ஜூசியாக இருக்கு. சப்பாத்தி வித் சிக்கன் மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீஸ் டேஸ்ட் வருது. நல்லா வந்து சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இருக்கு, சீஸ் இருக்கு, அப்புறம் வெளியில் வந்து டார்டிலாஸ் மாதிரி இருக்கு. ஆ அது கொஞ்சம் சப்பாத்தி கிறிஸ்பாக இருக்கு. சமோசா சவுண்ட் உங்களுக்கே கேட்கும் நினைக்கிறேன். வெளியில அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பா இருந்துச்சு. இது ஓகே.
paprika masala um nalla irukku not bad this is the coconut chicken coconut chicken is nice சிக்கனோட டேஸ்ட் அவ்வளோக்க தெரியல Thanks for watching, so yes, I can't do USA. Ta-da!